சம்பாதிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே கனவு அப்படிங்கிறது அவங்களுடைய வீடா இருக்கும். நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பங்களோ கட்டணும்னோ இல்லை சாதாரண ஒரு வீடு கட்டணும்னோ ஒரு ஆசை இருக்கும். வீடுனா அதில் பூஜை ரூம்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம். அப்போது நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய கிராஃப்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பிடம் பெறுது. ஸோ வீட்டை வந்து மர பொருட்களால் எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சென்னையில் பாரிஸில் ஒரு ஹிடன் ஷாப்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பொதுவாக இன்டீரியர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோன்னா பெரிய பெரிய ஷோரூம்ஸ்க்கு நம்ம போவோம், போயிட்டு அங்கே என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நான் வந்திருக்கிற ஒரு இடம், உங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து ஒரு பூஜை ரூம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், வீட்டோடைய சில இடங்களை எப்படி தெய்வீக மயமாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சஜஷனுக்காக வந்திருக்கேன். இந்த சஜஷனுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறது என்னுடைய பிரியமான தங்கை ஸ்ரீதேவி. ரொம்ப பெருசாக பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, அடிக்கடி பார்த்துருப்பீங்க நம்மளோட ஹோம் டூரில் வந்த இன்டீரியர் டிசைனர். ஸோ இவங்க வந்து எப்படி நீங்கள் அழகு பண்ணலான்ற சஜஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ நாங்கள் ரெண்டு பேருமா இந்த வீடியோவை பண்ண போகிறோம். வாங்க, இந்த கடைக்குள்ளார என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல ஒரு ஒன் லைனில் ஸ்ரீதேவி சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணதுக்கு. நிறைய பேர் பூஜை ரூம் வந்து எப்படி டெக்கரேட்டிவாக பண்ணலாம், ஸோ எங்கே இந்த மாதிரி கார்விங்லாம் வாங்கினீங்க, வால் ப்ராக்கெட்ஸ்லாம் எங்கே வாங்கினீங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இங்கே நான் வந்து என்ன மாதிரி வால் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வுட்டனில் கார்விங் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சஜஷன் அண்ட் ஐடியாஸை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இந்த ஷாப்போட அட்ரஸும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து கடை வந்து மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுன்னு நம்ம ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி கடை பார்க்குறதுக்கு சின்னது, ஆனால் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு விருந்தா இருக்க போது, முக்கியமாக வந்து தெய்வீக விஷயங்களை ரொம்ப லைக் பண்ணுறவங்க அதை இந்த வீடியோவை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்றது உறுதி. வாங்க நம்ம கடைக்குள்ளே போகலாம். இவ்வளோ அழகான பெருமாள்ல இருந்து தொடங்கலாம். இவ்வளோ பெருசு பாருங்க, கிட்டத்தட்ட 10 அடி உயரமாவது கண்டிப்பாக இருக்கும். மேலே யாழி வருது, அழகான கார்விங்க, அன்ஃபினிஷ்டாக நீங்கள் வந்து அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, கிராஃப்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கோட்டிங் பெயிண்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாத ஒரு அழகான பெருமாளோட சிலை தான் பார்க்குறீங்க. பெருமாள்னாலே நிறைய ஆபரணங்கள் போட்டிருப்பாரு, அது எல்லாத்தையும் எவ்வளோ மைனூட் டீட்டெயில்ஸில் காட்டியிருக்காங்க. பெருமாளுடைய பூதேவி ஸ்ரீதேவின்னு ரெண்டு தாயாரும் இருக்கிறது. அவருக்கு கையில் வந்து அந்த பாம்பு இதுதான் வங்கி தான் மாட்டியிருப்பாங்க. அதுலேருந்து சங்கு சக்கரத்துலேருந்து எல்லாமே திருத்தமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா யாழி வருது, யானை வருது, சங்கு சக்கரம் மேலேயும் இப்படி அழகான ஒரு பெருமாள் சிலையை தான் பார்க்குறீங்க. இப்போ இது இவ்வளோ பெருசு நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஒரு 38K இருக்கும். இதில் யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான பிசினஸ்ல இருப்பீங்கன்னு தெரியல, நம்ம ஸ்ரீதேவிட்ட அந்த சஜஷன் கேட்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய சிலை இந்த மாதிரி உடன் கார்விங் பண்ணது வந்து 10 feet ஹைட் இருக்கிறதுனால ஹோட்டல்ஸ்க்கு, வீட்டிலுமே பெரிய ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கவங்களுக்கு வெறும் இந்த சிலையை மட்டும் அழகாக வந்து பாலிஷ் பண்ணி ஒரு நல்ல பாலிஷ், பியூ ஃபினிஷோ இல்லை வீனில் ஃபினிஷ் பாலிஷ் கொடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பெருமாள். ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து என்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே பிள்ளையார் பாருங்க, நீங்கள் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் பார்த்த அதே பிள்ளையார் 13-14 வருஷம் முன்னாடி அங்கே நம்ம வீட்டுக்கு வந்தார். அதே மாதிரி அந்த ஸ்டைலில் பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. இவருக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் 3500 பிள்ளையாரை இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சிலையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் வைக்கும்போது ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். அவரை பார்த்தோன்னே ஒரு நமக்கு ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கிறத ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே நம்ம பிள்ளையார்லேருந்து தான் தொடங்குவோம் இல்லையா. ஸோ இவரை வந்து முதல்ல இப்போ பார்த்தாச்சு. இப்போ மற்ற என்னென்ன மாதிரி சிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் நம்மளால் ஐம்பொன் சிலைகள்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது, அதெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சில பேருக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி நிறைய சிலைகள் நம்மளால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்கவும் முடியாது, ஐம்பொன்லாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன். இது பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிலை. இது வந்து எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து ஸ்ரீதேவி சொன்னால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் எங்க வைக்கலாம்னா கோர்ட்யார்ட் ஸ்பேஸ், என்ட்ரன்ஸ் ஃபாயர் ஸ்பேஸ், இந்த மாதிரி கார்னர்ஸ்ல இதை ஹைலைட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும்.
இதுக்கெல்லாம் வந்து அழகான கோட்டிங். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்பதான் ரெடி ஆகி இருக்கிற பீசஸ். இதுக்கு மேல சூப்பரான ஒரு கவர் பண்ற மாதிரி ஒரு கோட்டிங் ஒண்ணு கொடுப்பாங்க. அது என்ன மாதிரியானது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்ரீதேவிட்ட டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோட எண்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெருமாளா இருக்கட்டும், இங்க மகாலட்சுமி இருக்காங்க பாருங்க, பக்கத்திலேயே மகாலட்சுமி இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபினிஷை பார்த்தாலே உங்களுக்கு பக்கத்திலேயே பாருங்க பிள்ளையார் பெருமாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு நல்ல கோட்டிங் கொடுத்து அப்படியே எடுத்துட்டு போய் வைக்கலாம். உட்டு வந்து ஒரு தனி அழகா இருக்கும். ஒரு வீட்டில் வந்து அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா மர வேலைப்பாடுகள் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த வீட்டோட வேல்யூவே இருக்கும். வீட்டோட எல்லாமே டீக்ல பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க. இன்னமும் கூட செட்டிநாடு வீடுகள்லாம் நம்ம பெருசா சொல்றோம்னா அந்த மர வேலைப்பாடு அதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது ஒரு காரணம். சோ இந்த உட்டு விஷயங்களை பத்தி நிறைய டீட்டெயில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும். பாருங்க இங்க எனக்கு பார்த்தா கலர்ஃபுல்லா தெரிஞ்சாதான் எனக்கு அந்த உட்டு ஃபினிஷ் மட்டும் பத்தாது, உட்டு மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்துல கொஞ்சம் டெக்கரேட்டிவாவும் வேணும், கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சஜஷன்ஸ். இது எல்லாம் எங்க யூஸ் பண்றது பாருங்க. இப்ப கஜலட்சுமி பாக்குறீங்க, கீழே பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி அப்படியே எட்டு பேரும் இருக்காங்க பாருங்க. இது வந்து பேனலிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேனலிங் எங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷன் வந்து ஸ்ரீதேவி கொடுக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வால் பிராக்கெட்ஸ் வால் பேனலிங்லாம் வந்துட்டு உட் ஃபினிஷில் மட்டும் போகாமல் நல்லா கலர்ஃபுல்லாக போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், வீடு பார்க்க இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் எங்கெல்லாம் கொடுக்கலாம்னா பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் அந்த பிளெயினாக அந்த வாலை விடாமல் ஜஸ்ட் ஒரு டெக்கார் மாதிரி இந்த மாதிரி பேனலிங் அஷ்டலட்சுமி ஆகட்டும் விநாயகர் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். சைடில் ரெண்டு பிராக்கெட்ஸோடு ஹைலைட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அந்த பூஜை ரூம். ஓகே, இப்போ நம்ம பிராக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அது பாருங்க அழகான பிராக்கெட்ஸ். இது பாருங்க இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் இங்கே நிறைய இருக்கு பிராக்கெட்ஸு. இப்போ ஒன்று ஒன்று பாருங்க, யாழி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க, யானை யானையோட துதிக்கையில் ஒரு யாழி. இந்த மாதிரி ரெண்டு பிராக்கெட் வச்சு அந்த நடுவில் இந்த பேனலிங் நம்ம இப்போ பார்த்த அஷ்டலட்சுமியோ இல்லை பெருமாள் தாயாரோ நிறைய இருக்கு, சைவம் வைணவம்னு எல்லா சம்மந்தப்பட்டதும் இங்கே பேனலிங் ஒர்க்கு நம்ம பண்ணுறதுக்கு தேவையானது இருக்குது. நம்ம முன்னாடி வீடு கட்டும்போது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நமக்கு சில பிளான்ஸ் இருந்திருக்காது, அப்போ வந்து நம்ம ரஃபாக நம்ம பண்ணி வச்சுருந்துருப்போம். இப்போ நம்ம புதுமையாக மாற்றணும், பூஜை ரூம் வந்து எனக்கு ஹைலைட்டடாக தெரியணும் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலான்ற மாதிரி இந்த மாதிரியான பிராக்கெட்ஸ் வச்சுட்டு நடுவில் அந்த பேனலிங் பண்ணி அதை அலங்காரமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து இதான் ரா ஃபினிஷ். ஸோ இதில் வந்து நீங்கள் உட் ஃபினிஷும் கொடுத்துக்கலாம், ஹேண்ட் ஃபினிஷ் ஹேண்ட் பாலிஷும் பண்ணலாம், பியு கோட்டிங்கும் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் அது. ஸோ இந்த பிராக்கெட்டை தான் இவங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வால் கலர்ஃபுல் வால் பேனலிங் மேலே கொடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி வால் பிராக்கெட்டை ஹைலைட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன வால் பிராக்கெட்ஸும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் இங்கே வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப பெருசாக பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரியான சைசஸ்லாம் போகலாம். யாழி பிடிக்கிறவங்களுக்கு, யானை பிடிக்கிறவங்களுக்கு, பீகாக்கு, பேரட், என்னென்ன நம்ம வந்து பூஜை ரொம்ப இப்படி தான் இருக்கணும்னு நம்ம மைண்டில் சில ஐடியாஸ் இருக்கும். கோயில் மாதிரி நம்ம வீட்டை ஆக்க முடியாதா அப்படின்ற கேள்விக்கு இங்கே சொல்யூஷன்ஸ் நிறைய நம்ம தேடி எடுக்க முடியும். நிறைய பேர் பூஜை ரூம் இல்லாதவங்க இப்போ பார்க்குற இந்த மாதிரி ரெடிமேடான மண்டப் ஸ்டைலில் வந்து இவங்களே ஃபினிஷ் பண்ணி தராங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கார்விங் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பாருங்க இது பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சிருக்கிறது, இப்போ மேலே கீழேன்னு சொல்லி அந்த மாதிரி கீழேயே அதில் நமக்கு ட்ராஸ் எல்லாம் வருது. நமக்கு வேணுங்கிற பூஜை ஐட்டம்ஸ் அந்த ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான தேவைகளோட வீட்டில் சில பேருக்கு வந்து பூஜை ரூம்னு தனியாக இருக்காது, ஹால்லேயே ஒரு போர்ஷனும் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான சஜஷன்ஸ் தான் இது. இந்த சைட் பிராக்கெட்ஸ் எவ்வளோ விதங்களில் இருக்குன்றத நீங்கள் பாருங்க. இப்போ ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா இது பாருங்க, எவ்வளோ பெருசு லாங்கா வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து வீட்டோட தலவாசல்ல நீங்க அப்படி வைக்கிறதுனாலும் சரி பூஜை ரூம்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தோரணம் மாதிரி வந்துடும். சென்டர்ல நீங்க பேனலிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய ஹைட்டான ஒரு பிராக்கெட்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும் போது பார்க்க வந்து அது ஒரு பூஜை ரூமுக்கே வாசல்ல ஒரு தோரணம் கட்டின மாதிரி ஒரு ஃபீலு நமக்கு கொடுக்கும்.
ஸோ குதிரை பார்க்குறீங்க, யானை பார்க்குறீங்க, மயில், கிளி எல்லாமே, யாழி தான் நம்ம காமனாக வந்து ரொம்ப பிடிச்சி வாங்குவாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் இல்லையா, ஒரு காலத்தில் இருந்திருக்கு இல்லை அப்படிங்கிற சர்ச்சை இன்னமும் போயிட்டுருக்கு. ஸோ யாழி டெக்கரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வுட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு டீ கூட கலர் ஃபினிஷு பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டீ கலர் ஃபினிஷ் தான் பார்க்குறீங்க. இந்த பிராக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோஸ் வுட் ஃபினிஷில் டார்க் ப்ரௌனில் வருது. ஸோ நம்ம எப்படி நம்ம அது கோட்டிங் கொடுத்துக்கணுமோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் பேஸ் வந்து இப்படி தான். எவ்வளோ அழகழகான கிருஷ்ணர் பாருங்க. இந்த கிருஷ்ணர் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸை வந்து ஸ்ரீதேவி கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஃபயர் ஸ்பேஸில் தான் மெயினாக இது மாதிரி கொடுத்து, இல்லை ஏதாவது ஸ்டேர் கேஸ் கீழேயோ இல்லை எங்கே வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிங்கன்னா நல்லா அழகா இருக்கும். ஃபவுண்டைன் வச்சிருக்கிறவங்க கூட நடுவுல வந்து ஒரு அதாவது கிரானைட்ல வச்சுட்டு, ஏன்னா இதுல தண்ணி பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஆனா வந்து அந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல ஹைலைட் பண்றதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். கலர்ஃபுல்லான இந்த பிள்ளையார் பாருங்க. நம்ம ஏற்கனவே இப்ப ரா ஃபினிஷ்ல நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு கலரிங் கொடுக்கும் போது அதோட லட்சணமும் அதோட அழகும் இன்னும் கூடுதலா இருக்கும், ரொம்ப ஈர்ப்பா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம காமனாக சில இடங்களில் வந்து நம்ம தெய்வ ஸ்வரூபங்கள்லாம் வேண்டாம், எனக்கு எப்போதும் காமனான பேனல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சஜஷன்ஸ். இது வந்து நம்மளோட நிலவாசலில் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், எங்கள் ரெண்டு பேர் கையிலையும் ரெண்டு செல்லம் இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒன்று போல தோணும், ஆனால் அதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை தான் நம்ம பார்க்குறோம். வலது பக்கம் சிவன் இருக்காரு, நீல கலரில், நீல திருமேனியாக நீலகண்டனாக இருக்காரு. இந்த பக்கம் பார்வதி இருக்காங்க. ஸோ அழகாக அவங்களுடைய புடவை நகை, அவங்களோட ஸ்கின் டோனே வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ ஸ்ரீதேவி கையில் வச்சுருக்கிறது பாருங்கள், சிவனும் பெருமாளும். இப்போ நீல கலரில் இருக்கிறது இங்கே பெருமாள், அந்த பக்கம் ஸ்கின் டோனில் இருக்கிறது சிவன். அப்படி ரெண்டு பேரையும் காட்டியிருக்காங்க. இவருக்குரிய கதை இருக்குது, அந்த பக்கம் அவர் சூலாயுதம் இருக்குது. இப்படி அழகு பண்ணி அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்குமோ, இவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கலைநயத்தோட பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இது நம்மளால் ஈஸியாக கேரி பண்ண முடியும். ரொம்ப அழகா இருக்கு, கொலுல வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சென்ட்ரான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆமா, ரொம்ப நிஜமாவே டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி வுட் கலெக்ஷன் கூட நம்ம பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஒரு டெம்டேஷன் வருது. என்ட்ரன்ஸ் ஃபயர் ஸ்பேஸ்லயோ இல்ல வந்து நீங்க ஸ்டார் கேஸ் ஏறும் போது அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி யானை தும்பிக்கை தூக்குன மாதிரி வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த அழகா வந்து ஒரு உட் ஃபினிஷோ இல்ல மஹோகனி கலர்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே அதோட இது வாஸ்துபடி எப்படிமா, இது வாஸ்துபடி யானை தும்பிக்கை தூக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லது, அது பிளெஸிங் குடுக்கற மாதிரி நமக்கு. சோ அதனால வாசல்ல இந்த மாதிரி தும்பிக்கை தூக்கி வச்சா வீட்டுக்குள்ளேயும் வச்சா நல்லது, ஒரு வெல்கம் மாதிரி, வெல்கம் மாதிரி வீட்டுக்கு வெளியில வச்சாலும் ரொம்ப நல்லது, நிறைய பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் நமக்கு. பேனல் பாருங்க, கோபுரம் மாதிரி மேல இருக்கு. பிள்ளையார் அழகா ஒரு நர்த்தன பிள்ளையாரா மூஞ்சூர் வருது. கீழே துவாரபாலகர்கள் மாதிரி ரெண்டு பக்கம் இதோட பிராக்கெட்ஸ் வந்து, அதாவது இதோட பேனலிங் வந்து ரெண்டு பக்கமும் பூஜை ரூம்ல இருக்கிற மாதிரி அப்படி நம்ம பண்ணிக்க முடியும். இல்லை கருட சேவைக்கெல்லாம் உள்ள வாகனங்கள் மாதிரி தான் இது. இது சில பேர் வந்து வீட்டுக்கு வீட்டில் இந்த மாதிரி கருடன் பெருமாளை தாங்கி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, இங்கே அழகா வந்து ஒரு டேபிள் மாதிரி, ஒரு சீட் மாதிரி, ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூல் மாதிரி பின்னாடி இருக்கு, அதுல அழகா பெருமாள் சிலையை தனியா வாங்கி நம்ம அதுல வச்சிட முடியும். ஸோ பெருமாள் தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி பேனல் வேண்டாம், நமக்கு வந்து கருடன் வந்து சும்மா ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ல தாங்கி இருக்கிற மாதிரி வேணும்னா கஸ்டமைஸ்டா நம்ம பண்ணிக்கவும் பண்ணிக்கலாம். ரிஷப வாகனம் தான் பாக்குறீங்க. பிரதோஷ காலத்துல கோயிலுக்கு சில பேர் நேர்ந்துட்டு கூட அந்த மாதிரி கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி முருகருக்கும் முருக வாகனத்துல உற்சவ மூர்த்தி எல்லாம் வச்சு தாங்கி வரக்கூடிய ஒரு வாகனமா தான் மயில் வாகனத்தை பாக்குறீங்க. எப்படி நல்லா கிராண்டா காட்டலாம் வந்து, எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு கார்பெண்டரை ஹையர் பண்ணி நம்ம சொல்ற டிசைன் அவங்க பண்றதுக்கு அவங்களால முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்கிற கோபுரமும் தூணும் வச்சு நம்ம எப்படி டெக்கோர் பண்ணலான்றத நான் காட்ட போறேன். ஸோ நீங்க வந்து வால்ல வந்து இந்த மாதிரி ஒரு மண்டப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி தூண் செட்டப்பை கொடுத்துட்டீங்கன்னா
அந்த பூஜை ரூமோட அழகே வித்தியாசமா இருக்கும். சூப்பர், இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஏற்கனவே நம்ம பூஜை ரூமும் பண்ணிட்டோம், சிம்பிளா இருந்தது அந்த காலத்துல பண்ணும்போது, நம்ம ஏதோ பண்ணிட்டோம், இப்ப நமக்கு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணா வீட்டோட லுக்கே மாறும். ஸ்பெஷலி பெண்களுக்கு பூஜை ரூம் வந்து ரொம்ப அழகா பண்ணிக்கணும்னு ஆசைகள் நிறைய இருக்கும். அப்படி பண்ணிக்கிறதுக்கான சாய்ஸஸ் தான் இப்ப சொல்றது. இது வந்து ஏற்கனவே இருந்த பூஜை ரூமோட வெளிப்புறத்தை மட்டும் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வேரியேஷன் கொடுத்தே அழகு பண்ணிட முடியும், பிரம்மாண்டமாவும் ஆக்கிட முடியும். டெக்கோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட் கலர்ஸ் இல்லாம சட்டில் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டார்கேஸ் ஏறுற இடத்துல இந்த மாதிரி நீங்க ஹைலைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், பாக்கிறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கான டெக்கோர் வால் ஹேங்கிங்ஸ் தான் இந்த மாதிரி உடன் கார்விங் பண்ணியிருக்காங்க. வேற எதுல நம்ம வாங்கினாலுமே நமக்கு கொஞ்ச நாள்ல அது வந்து உடையறதுக்கோ ஏதோ சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும், காலத்துக்கும் உட்டுக்கான மரியாதை எல்லாருக்குமே கண்ணுல பட்டோடனே அது ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வை கொடுக்கும். இன்னொன்னு லைட்டா நம்ம வந்து ஈர துணியை போட்டு தொடச்சாலே போதும், டஸ்டிங் மட்டும் பண்ணாலே போதும், ரொம்ப அழகா இருக்கும். வால் பேனலிங் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா வாசக்கால், வாசக்கால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு, டோர் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம் அப்படின்றவங்களுக்கு சைட்ல இந்த மாதிரி ஜஸ்ட் ரெடிமேடா கிடைக்கிது 8 feet 9 feetலயே இந்த மாதிரி கார்விங் பண்ணி அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் என்ன பாலிஷ் பண்ணிருக்கோமோ அதே பாலிஷ்ல கொஞ்சம் டார்க்கர் ஷேட் இதை கொடுத்து ரெண்டு வாசக்கால் சைட்லயும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் உங்க வாசக்கால். அதுக்கு மேல ஒரு சின்ன பேனலிங் மாதிரி ஏதாவது டெக்கரேட்டிவா கொடுத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும், அந்த வாசக்கால் என்ட்ரன்ஸே அவ்வளவு அழகா நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் வீடு கட்டி முடிச்சுட்டு எனக்கு இன்னும் வீடு அழகா காட்டணும், இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிஜமாவே காஸ்ட் எஃபெக்டிவா தான். மற்ற இடத்துல நீங்க வந்து ஒரு லேபர் கொடுத்து நீங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு ரெடிமேடா இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் பாலிஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் வீடு. வாசக்காலே அவ்வளவு அழகா டெக்கரேட்டிவா நம்ம பண்ணிக்கலாம். வாசக்காலோட ரெண்டு பக்கம் பேனலிங் எப்படின்னு சொன்ன மாதிரி அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க பாருங்க, வரிசையா கஜலட்சுமி பிள்ளையார் சரஸ்வதி, கஜலட்சுமி பிள்ளையார் சரஸ்வதி இருக்கிற ஒரு பேனல். இதை நம்ம சென்டரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு சில பேருக்கு வைஷ்ணவர்களுக்கு பெருமாள் வர்ற மாதிரி வேணும், ரங்கநாதர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி. இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே ரொம்ப ரொம்ப அழகானது. ஒன்னொன்னா நான் எடுத்து இப்ப காட்டுறேன் பாருங்க, திருக்கல்யாணம் நடக்கிற மாதிரியான ஒரு அழகான கார்விங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நித்திய நித்தியம் வீட்டுல கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கிறதுக்கு சாட்சியா அவ்வளவு அழகா இங்க ஸ்ரீனிவாசர் திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம், அதே மாதிரி இங்க வைகுண்டத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி சுத்தி தசாவதாரம் இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் வந்து நம்ம வீட்டுடைய நிலவாசல ரொம்ப வித்தியாசமா நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். முன்னாடி எல்லாம் நமக்கு கார்பெண்டரை வச்சுதான் வீட்டுல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் இப்ப அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு, எல்லாம் இப்போ ரெடிமேடா அவைலபிளா இருக்குங்கிறது தான் நம்ம இப்ப பாக்குறோம். இவ்வளோ கிராண்டா எங்கேயும் கிடைக்காதுன்னு நாங்க பேசிட்டு இருந்தோம், உண்மையிலேயே பாருங்க எவ்வளோ ரங்கனோட ஹெவியாவும் இருக்கு இந்த உட்டு, பிளஸ் வந்து ரங்கன் படுத்துட்டு பக்கத்துல தசாவதார பெருமாள் வர்ற மாதிரி அழகான ஒரு இது. ஸோ இது நிலவாசலுக்கு நிச்சயமா ஒரு சூப்பரான அரேஞ்ச்மெண்டா இருக்கும். இல்ல கோயில் கர்ப்பகிரகம் மாதிரியே சில பேர் வீட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க, அந்த பூஜை ரூம் பூஜை ரூம் அப்படி ரெடி பண்ணுவாங்க கர்ப்பகிரகம் மாதிரியே. அவங்களுக்கு இது ரொம்பவே பார்க்க, ஏன்னா நம்ம வந்து ஸ்கெட்ச் போட்டு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும்னு கேட்கறத விட பெஸ்டா அவங்க யோசிச்சு பண்ணி வைக்கிறாங்கன்றது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. வீடுனா நம்ம இந்த மர வேலைப்பாடுகள் பண்ணும்போது எல்லாரும் மனசுலயும் வர்ற ஒரு பெரிய ஆசை ஊஞ்சல். ஊஞ்சல் வீட்டில் இருந்தாலே எவ்வளோ மாடர்னாக கட்டுற வீட்டில் கூட ஒரு ஊஞ்சல் வேணும்னு ஆசைப்பட்டு ஸ்பேஸ் நல்லா இருந்துக்கு தாராளமாக அப்படின்னா உடனே ஊஞ்சல் ஒன்று போட்டால் தான் அந்த வீட்டுக்கு ஒரு அழகு. அந்த பெண்கள் ரொம்ப விரும்பக்கூடியது ஊஞ்சல், எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு விரும்பி அதில் உட்காருவாங்களான்னு தெரியல, ஆனால் பெண்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடலில் ஊஞ்சல் பலகை நம்ம பிளெயினாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நார்மலாக பிளெயினாக வேணும் அப்படிங்கிறதும் வாங்கிக்கலாம், நம்ம அப்படி சாஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாடலில் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ்டாக சொல்லி எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஞ்சிக்கணும்னு. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு சொன்னல்லம்மா, அதை சொல்லுமா? ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த பேக் சீட்டர் வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த சைடு வேணாலும் இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் டிவி இருக்குது, பேக் ஃபேஸிங்கில் வந்து டைனிங் கிச்சன் இருக்குன்னா நீங்கள் போத்த சைட்ஸ் அந்த யூஸ் அந்த மாதிரி இன்ஜஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது அந்த சாஞ்சிக்கிறது நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆட விரும்புவோம், அதுக்கப்புறம் இப்படி திரும்பி குழந்தைங்க இந்த பக்கம்
ஆடணும்னு நினைச்சாலும் ஒரே சப்போர்ட்டை வந்து நம்ம இப்படி ரெண்டு பக்கமும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் இப்பெல்லாம் நிறைய யோசிச்சு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இப்படிலாம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இன்னொன்று முக்கியமாக நீ சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டது, ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷன் முன்னாடிலாம் கம்பி மாதிரி வைப்பாங்க இல்லையா, அது இல்லை சில வீட்டில் வந்து குழந்தைக்கு தூளி கட்டுறதெல்லாம், அதுக்கு இப்போ என்ன வந்திருக்குமா? இல்லை அது ரெடிமேடாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இதுவும் இங்கேயே கிடைக்குது. பிராஸில் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் எஸ்எஸ்ல வந்து வாங்கினா நல்லாயிருக்கும், பட் நீங்கள் அந்த பிராஸில் போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஃபிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் நல்லா ஸ்டர்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஹெவி லோடு உட்காரும் போதோ இல்லை நம்ம வுட்டில் பண்ணும் போதோ அதுவே கொஞ்சம் லோடு ஜாஸ்தி, அதுக்கு மேலே நம்ம உட்காரும் போது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா ஸ்டர்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கடையில் நம்ம வீடியோ பார்த்து நிறைய எனக்கு என்குயரிஸ் வந்தது, ஊஞ்சலும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கான அந்த பிராஸ் எப்படி சங்கிலிலாம் எங்கே பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வுட்டுக்கான இதை வந்து இங்கே இந்த ஷாப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் வேணாலும் இவங்க டீக்கில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. என்ன டிசைன் உங்களுக்கு நெட்டில் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற ரீசனபிள் ரேட்டில் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் பற்றி எல்லாருக்கும் சில டவுட்ஸ் இருக்கும், இந்த உட்டை எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இதுக்கு வந்து நீங்கள் கோட்டிங் ஒன்று பியூ கோட்டிங்னு ஒன்று சொல்கிறாங்க, நார்மல் வார்னிஷிங்கை விட இன்னும் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டான ஒரு கோட்டிங். அந்த கோட்டிங் கொடுத்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, முக்கியமாக கரையான் தொல்லை இதில் வரவே வர வாய்ப்பு கிடையாது இந்த உட்டில். அதே நேரத்தில் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கழுவி விட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஈர துணியால் தொடச்சி எடுக்கலாம், டஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஈரத்தால் தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளாகவே வீட்டில் வந்து ஆயில் வச்சு தடவலாமா அப்படின்லாம் யோசிப்போம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாலிஷிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இருக்கலாம். யா நான் சொல்கிறேன் இந்த பியூ ஃபினிஷ் வந்து உங்களுக்கு சாலிடாக ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் கையே வைக்க வேணாம், ஃபேடும் ஆகாது, ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சாலே போதும் பளிச்சுன்னு ஆகிடும். ஈர துணி தான் வச்சு தொடச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லை, பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு ஜஸ்ட்டு ரொம்ப ஹெவி கார்விங் வச்சு நம்ம என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை டோர்லேயோ டிசைன் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் வைப் பண்ணாலே பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஹேண்ட் பாலிஷ்க்கும் பியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹேண்ட் பாலிஷ் ஒரு 1 or 2 இயர்ஸில் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்கள் பியூ பண்ணிங்கன்னா நல்லா வந்து சால் பேப்பரை போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கான கெமிக்கல் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபேடும் ஆகாது, ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ரீபெயிண்ட் பண்ணவும் வேண்டாம், பாலிஷும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கும். அந்த பியூ பாலிஷிங்கிறது எந்த இடத்துல பண்ணிக்கலாம் அது ஏதாவது? இப்போ வுட் ஒர்க் நீங்கள் நிறைய உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஈவன் மாடுலார் கிச்சன்னாலும் நீங்கள் வந்து பியூ ஃபினிஷ் போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது வுட் ஃபினிஷ்லேயே இப்போ நிறைய பேர் கிச்சன் கேட்குறாங்க எனக்கு லேமினேட் வேணாம் வேறு எந்த இதுவும் வேண்டாம் இப்போது வந்த ஃபினிஷஸ் எதுவுமே வேண்டாம் எனக்கு வுட் ஃபினிஷ்லேயே வேணுன்றவங்க பியூ ஃபினிஷ் போங்க. ஸோ அப்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். அந்த இதுக்குன்னு பியூ ஃபினிஷ்க்கு வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்குறவங்க ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பெயிண்ட் தான் வீட்டுக்கு தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அது ஜாஸ்தி, பட் ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது டைமும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அது ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் அந்த டஸ்ட் படாமல் திருப்பி ரீபெயிண்ட் பண்ணணும், ப்ராசஸ் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் ஆனால் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம சிலைகள் மட்டும்தான் நம்ம தூக்கிட்டு போய் கூட கொடுத்து பெயிண்ட் பண்ணி கோட்டிங்லாம் கொடுத்து வாங்க முடியும். இந்த பேனலிங் ஒர்க்லாம் வீட்டுக்கு வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான மெனக்கடல் அதோடய ப்ராசஸும் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், ஃபியூ டேஸ் எடுத்துக்கும். ஸோ 4-5 வீட்டில் ஒன்றா பிளான் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம் எல்லாமே ஒரே சமயத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இது பண்ணலாம். அதுக்கு தேவையான நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பியூ கோட்டிங் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் இந்த மாதிரி பேனலிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம், ஜஸ்ட் கோட்டிங் பண்ணுறது மட்டும் ஆள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சஜஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போயிட்டு புலியோட தலை யானை தலை இதெல்லாம் கொண்டு வர்றதெல்லாம் ஒரு பெருமையாக ராஜா காலத்தில் அப்படி வந்து அவங்க மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த வேட்டையாடுறது அவங்களுடைய அந்த வீரத்தின் அடையாளமாக, நம்மளால் அந்த மாதிரி வேட்டைக்கெலாம் போக முடியல ஆனால் இது மாதிரி வாங்கி ஒரு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஏன் அன்ஃபினிஷ்டாக நம்ம பார்த்தோம், இப்போ ரெடிமேடாக வந்த உடனே வாங்கிட்டு இப்போ ஓவர்சீஸில் இருக்கீங்க, வந்தோம் பார்த்தோம் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னா தசாவதார பெருமாள் செட்டுலேருந்து இந்த சைட் ப்ராக்கெட்ஸ்லேருந்து பேனல்ஸ்லேருந்து எல்லாமே ரெடிமேடாகவும் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு உடனடி தேவையாக இருக்குது அப்படின்னா எனக்கு புதுசாக நான் ஒன்றும் மாடல் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, எனக்கு இந்த மாடலே பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டுக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவசர தேவைகள் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க, வேலைப்பாடு எல்லாமே ரொம்ப திருத்தமாக சுத்தமாக இருக்குது. ஏன்னா
நல்லா எப்படி வந்து கோயிலில் அந்த சிலைகள் வடிக்கிறவங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்களோ அந்த நேர்த்தியோடு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காமதேனுவோட இருக்கிற கஜலட்சுமி இங்கே இருக்கிறது பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கலைநயத்தோட நல்ல நுட்பமான வேலைப்பாடுகளோடு பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த கடையை வந்து உங்களுக்கு அவசர தேவைகள் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட ரெடிமேடாக இருக்கிறத வாங்கிக்க முடியும். செட்டினா டைப் ஹவுசஸ் பிளான் பண்ணுறவங்க, நிறைய உட் ஃபினிஷ் தீம் இருக்கிற பிளான்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கான ரெடிமேடாக நீங்கள் பேனலிங் ஆகட்டும், வால் பிராக்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யார் அப்ரோச் பண்ணி பண்ணணும், எந்த இன்டீரியர் பார்க்கணும், யாரை கார்பெண்டர்ஸ் கிட்ட சொல்லி நம்ம எப்படி டிசைன் பண்ணணுன்ற கஷ்டம் இல்லாமல் ஓவர்சீஸில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து ரெடிமேடாக நீங்கள் இதை எடுத்து அழகாக ஷிப்பிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டைமும் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப லிமிட்டட் டைம்லேயே நீங்கள் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு நீங்கள் ஜூரா இன்டீரியர்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டா பேஜில் பிங்க் பண்ணிங்கன்னா, ஸோ நிறைய பேர் பிங்க் பண்ணியிருந்தீங்க, டாஞ்சூர் பெயிண்டிங் எங்கே வாங்கினீங்க, உடன் பேனலிங் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு, அவங்களுக்கான ஷாப்பை நான் இங்கே தான் நான் சோர்ஸ் பண்ணி வாங்கினேன், என்னோடய வீட்டில் இருக்கிற மண்டபாகட்டும், அந்த வால் பிராக்கெட்ஸாக இருக்கட்டும், டாஞ்சூர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஷாப்பில் நான் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது தான் என் வீட்டை நான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஸ்ரீதேவியோட வீட்டில் வந்து பூஜை ரூமுக்குள்ளே பார்க்குற எல்லாமே டாஞ்சூர் பெயிண்டிங்கில் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தெய்வத்துடைய ஃபோட்டோஸ் எல்லாமே டாஞ்சூர் பெயிண்டிங். நம்ம நாட்டில் டாஞ்சூர் பெயிண்டிங்க்கு எப்போவுமே மவுசு உண்டுங்க. அது எந்த காலத்துலேயோ தொடங்கப்பட்டது. இப்போவுமே தஞ்சாவூர் போனாலே உடனே ஒரு டாஞ்சூர் பெயிண்டிங் வாங்கணும், தலையாட்டி பொம்மை வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசைகள் வரும். எங்கே பார்த்தாலும் உலகம் பிரசித்தம் தான் இந்த டாஞ்சூர் பெயிண்டிங். இது ஒரு ஸ்பெஷலான ஆர்ட். இதில் அந்த கோல்டன் ஷீட்ஸில் ப்ளஸ் வந்து இந்த கெம்பக்கல்லாம் வச்சு பதிச்சு இப்படி அதோடய ரிச்னஸ் வந்து அதோட ஒர்க்கை பொறுத்து அதிகமாகிட்டே போகும். சில பேர் சிம்பிளாக வேணும்பாங்க, சில பேர் பெருசாக நல்ல பிரம்மாண்டமாக வேணும், எனக்கு நல்லா செலவு பண்ணி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ தான் நாங்கள் மாட்ட போகிறோம், முக்கியமான தெய்வங்களோட ஃபோட்டோ தான் மாட்ட போகிறோம் அப்படிங்கும்போது அதை டாஞ்சூர் பெயிண்டிங்கில் வச்சா இன்னும் பார்க்க பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும்ன்றது ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் ஒன்றும் எப்படிப்பட்ட ஒர்க்குன்னு சொல்லுமா நீ? ஸோ நம்ம பூஜை ரூம் வந்து எப்படி என்ன சைஸில் இருக்கோ, இங்கே ஆக்சுவலி ரெடிமேட் வாங்கினா சில பேருக்கு அது செட் ஆகாது அந்த வாலில். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன மாதிரி சாமிலாம் அவங்க இது கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு பிக்சர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டாஞ்சூர் பெயிண்டிங்கில் கொடுத்துருவோம். ஸோ அந்த சைஸை வந்து நம்ம இங்கே சொல்லி நம்ம சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஞ்சூர் பெயிண்டிங்கில். ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கஜலட்சுமி எடுத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபோட்டோவாக நம்ம பண்ண முடியாது. கஜலட்சுமிங்கன்னு ஒரு ஒரு அளவுக்கு 10x12 சைஸில் பண்ணால் தான் அது அழகாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. கரெக்டு. ஸோ அந்த மாதிரி ஈவன் த ஃபோட்டோ அந்த ஃப்ரேம்ஸுமே வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர் ரொம்ப லைட்டாக ஆஞ்சநேயரோட கிரீடத்துக்கும் ராமரோட அந்த வில்லுக்கும் அம்புக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் பார்க்க ஒரு லுக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா டாஞ்சூர் பெயிண்டிங்னாலே பயப்படுவாங்க எல்லோரும், ஏன்னா பயங்கர ரேட்ஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ண சொல்ல முடியும். நம்ம வீட்டில் நமக்கு இஷ்ட தெய்வங்கள் என்னவோ அதை வந்து ஒரு காம்பினேஷனில் நம்ம பண்ண சொல்லி, யூஸ்வலாக கிடைக்கிறது இல்லாமல் நம்ம காம்பினேஷனில் கூட பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதோட ஃப்ரேம் பாருங்களேன், அவுட்டர் ஃப்ரேம் வந்து இப்போல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த ஃப்ரேமே வந்து ஒரு லுக் எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி காமனான ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃப்ரேம் கூட ஒரு பார்த்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி இது மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ்டாக கேட்க முடியுங்கிறது தான் இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. வீட்டில் நல்ல சுபிட்சம் இருக்கணும்னாலே பெருமாள் தாயார் வாங்கி நம்ம பூஜை ரூமில் வைப்போம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ டாஞ்சூர் பெயிண்டிங்கே வந்து ஜஸ்ட் ஸ்டோன் ஒர்க்கு, செம்கி ஒர்க்கு இந்த மாதிரி பண்ண ஒரு ஒர்க்கு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. பக்கத்துலேயே நல்ல ஆர்னமெண்டலாக பெருமாள்னாலே நிறைய நகை போட்டு அந்த கோல்டில் தகதகன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருமாளுடைய வித்தியாசமான சைஸஸ்லேயும் சரி, தாயாரோட வேணும்னாலும் சரி, தனியாக பெருமாள் வேணும்னாலும் நம்ம அப்படி வாங்கிக்க முடியும். சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க, வீட்லேயே பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்குன்னு உள்ள ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அந்த பூஜையே பண்ண முடியும். வராகியம்மன் வழிபாடு எல்லா இடத்துலையும் நடக்குது. அதே மாதிரி இங்கே அதாவது காயத்ரி தேவிலேருந்து சரஸ்வதியிலேருந்து கருமாரியம்மன் எல்லா சிலைகளுமே
நம்ம வந்து இங்கே தாஞ்சூர் பெயிண்டிங் வடிவத்தில் பார்க்க முடியுது. இதோட ஃப்ரேமே ஒரு தனி லுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் இதோட ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஐட்டம்ஸை பற்றியும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்திருக்கும், க்யூரியாசிட்டியும் வந்திருக்கும். எப்படி பண்ணலாம், எப்படி ஆர்டர் கொடுக்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு, எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குவாங்கன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபோனில் என்கொயர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்கள் ரஃப்லி வந்து உங்களோட ஐடியாஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடைக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் என்கொயர் பண்ணி ரேட்டாக இருக்கட்டும், அவங்களோட டெலிவரி டேட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் திருப்தி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உடனே இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டோடைய பூஜை ரூமை வித்தியாசமாக மாற்றணுன்ற முயற்சி மைண்டில் இருக்கிறத செயலாக்கத்தை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தொடங்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வேறு எந்த என்கொயரிஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு டீட்டெயில் கேட்டு தகவலை தெரியப்படுத்துகிறோம். நன்றி.